வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எக்கோஜெனிக் ஃபோக்கஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதுலங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் பேபி 5th month ஸ்கேனில் வந்து, இஃப் சப்போஸ் உங்களுக்கு பேபிக்கு வந்து அனாமலியில் வந்து எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் வந்திருந்தது அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஷன், குவெஷ்சன்ஸ் உங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா உங்களோட சிச்சுவேஷனை க்ராஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். அஸ் அ மதர் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதில் எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் இருக்கும், எவ்வளோ தாட்ஸ் போகுங்கிறது எனக்கு நல்லா புரியுது. உடனே நம்ம வெளியில் வந்த உடனே கூகுள் தான் சர்ச் பண்ணியிருப்போம், யூடியூப்ல யாராவது இதை பற்றி பேசியிருக்காங்களா எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுலேருந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து நம்ம மைண்டை நம்மளே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிருப்போம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குறதுக்குனால இன்டர்ன் நம்ம வந்து பேபியை தான் நம்ம வந்து பாதிக்கப்பட வைக்கிறோம். ஸோ நம்ம மனநிலை வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது எப்படி இருக்குமோ அதே மனநிலை தான் வந்து பேபிக்கும் வரும். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸோ ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் எப்போ நடந்ததுன்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட கேட்குறது, அவங்க சொல்கிறது ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எப்போவுமே எடுக்கணும். ரிலேயிங் ஆன் கூகுள் ஆர் யூடியூப் வந்து அது உங்கள் செகண்டரி ஒரு ஆப்ஷன் தான். ஸோ என்றைக்குமே ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்போவுமே உங்கள் டாக்டர், உங்கள் பர்சனல், உங்கள் பீப்புள், அவங்களோட சஜஷன் தான் நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கூகுள் ஆர் யூடியூப் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம், அவங்க கேட்டது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது உங்கள் பேபிக்கோ உங்களுக்கோ அது சூட் ஆகாமல் இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து டாக்டர் விட வந்து நீங்கள் கூகுள் நம்புறீங்க அந்த மாதிரி என்றைக்குமே பண்ணாதீங்க. நம்ம பாடி பற்றி நம்ம டாக்டருக்கு தெரியும், நம்ம குழந்தையோட ஆரோக்கியம் பற்றி நம்ம டாக்டருக்கு தெரியும். ஸோ பிலீவ் யுவர் டாக்டர் அண்ட் பிலீவ் யுவர் பாடி. ஸோ வி ஆர் ஃபைன். ஸோ அதை நீங்கள் எப்போவுமே நம்புங்க. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். எஸ் என் பேபி வந்து ஷீஸ் 6 months யங்னா. என்னோட 5th month அனாமலி ஸ்கேனில் வந்து வைல்ட் ஸ்கேனிங் இட் செல்ஃப் டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி பேபியோட லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் வந்து எக்கோஜெனிக் ஃபோக்கஸ், ஷியான சிங்கிள் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருக்குன்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, அது என்னன்னே தெரியல. பட் வெளியில் வந்தோடனே ஆஸ் யூஷுவல் ஆஸ் செட் ஏர்லியர் நான் வந்து கூகுள் தான் சர்ச் பண்ணேன். அதில் எக்கச்சக்க விஷயம் போட்டிருந்தது, டவுன் சிண்ட்ரோம் அது இதுன்னு அதை போட்டு பார்த்தோடனே நான் அப்படியே உடஞ்சிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட டெலிவரி வரைக்குமே இந்த எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் பற்றி நான் நினச்சி 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 வருத்தப்படாத நாளே கிடையாது. இன்ஃபேக்ட் அது தெரிஞ்சு ஒரு லிட்டரலி ஒரு 1-2 weeks வந்து நான் முக்கால்வாசி டைம் வந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஸோ அந்தளவு நான் அதை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். என்னோட ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் அதை பண்ணவே கூடாதுன்னுக்காக மட்டும்தான் அதை நான் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இட்ஸ் பீங் அன் ஐசோலேட்டட் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ். அந்த எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் வந்து அது மட்டும்தான் அனாமலி ஸ்கேனில் வந்து உங்களுக்கு ஒரு அனாமலியாக வந்திருக்குங்கிற பட்சத்தில் அதை பற்றி நீங்கள் வருத்தப்படவே தேவை கிடையாது. அது போக போக அதுவாக தானாக மறைஞ்சிடும். அது உங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது கூட மறையலாம், ஆர் குழந்தை வந்து வெளியில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட கொஞ்ச நாள் கழித்து அதுவாகவே வந்து நார்மலாகி அதே மறைஞ்சிரும். ஸோ அதை பற்றி எந்த மாதிரியான தாட்ஸும் எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸும் தேவையே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த அனாமலி ஸ்கேனில் அது ஐசோலேட்டடாக இல்லை, யூ ஹாவ் சம் அதர் அனாமலி அலாங் வித் யுவர் இந்த எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா, உங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வந்தாலும் அது பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ் டவுன் சிண்ட்ரம் உள்ள பேபிஸ் வந்து தே ஹாவ் இஐஎஃப். மோஸ்ட் ஆஃப் த டவுன் சிண்ட்ரம் பேபிஸ்க்கு வந்து இஐஎஃப் இருக்கும், எக்கோஜெனிக் இன்ட்ராகார்டிக் ஃபோக்கஸ் இருக்கும். பட் எல்லா எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் உள்ள குழந்தையும் வந்து டவுன் சிண்ட்ரம் குழந்தை கிடையாது. ஸோ அதை அதனால வந்து எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நம்ம குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கும் அப்படின்னா அது கிடையவே கிடையாது, அது உண்மை கிடையாது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது உங்கள் 3rd month நீங்கள் என்டி ஸ்கேன் அண்ட் டபுள் மார்க்கர் டெஸ்ட் நீங்கள் எடுத்திருப்பீங்க, விச் இன் டர்ன் கால்ஸ் டியூவல் மார்க்கர். நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ எப்போவுமே உங்கள் குழந்தைக்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்கும்பொழுது டாக்டர் உங்களோட டியூவல் மார்க்கர் டெஸ்ட்டும்
as well as உங்களோட அனாமலி ஸ்கேன் ரெண்டு ரிப்போர்ட்டையும் பார்த்து தான் வந்து உங்கள் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா இருக்காதாங்கிறது ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இன் டியூல் மார்க்கர் டெஸ்ட்ல எஸ் அவங்க லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க்னு ரெண்டு இருக்கு. ஹை ரிஸ்க் சைடில் உங்கள் குழந்தை இருந்திருந்தா பாசிபிலிட்டி ஆஃப் ஹேவிங் அ இது டவுன் சிண்ட்ரம் வந்து ஹையாக இருக்கு. லோ ரிஸ்க்ல இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கு. ஸோ நீங்கள் ஹையில் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது, அது இல்லவும் கிடையாது. அது வந்து டவுன்ஸ் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குமான்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு 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 ஆப்ஷன்ஸ் தான் சொல்லுவாங்க தவிர, உங்கள் குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டு மேக் ஷுர் உங்க பாசிபிலிட்டி ஆஃப் ஹேவிங் அ டவுன் சிண்ட்ரோம் பேபி அதுதான் இருக்கிறதுனால, ஸோ இட் டசன்ட் கிவ் யூ அன் அஷூரன்ஸ் இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ சப்போஸ் உங்க டாக்டர் வந்து பேபிக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் வந்து உங்க ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் நீங்கள் மேக் ஷுர் பண்ணிக்கணும். ஸோ அதனால வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ஐசோலேட்டட் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. எனக்கு என்ன நடந்ததுன்னா, எஸ் என் பேபிக்கு வந்து 5th month ஸ்கேனில் ஐசோலேட்டட் சிங்கிள் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருந்தது, அண்ட் த வெரி நெக்ஸ்ட் மந்த் 6th month ஷீ ஹேட். 7th month ஸ்கேனில் வந்து அதை பற்றி அவங்க ஸ்கேன் பண்ணலை, எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருக்கா இல்லையான்னு அவங்க ஸ்கேன் பண்ணலை. 8th month ஸ்கேனில் வந்து டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க இப்போ வந்து எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இல்லை, அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனாலும் என் மனசில் ஆஸ் அ மதர் நான் அதை நினச்சி என் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். பட் இதுக்காக இந்த வெறும் இந்த எக்கோஜெனிக் ஃபோக்கஸ்க்காக மட்டும் நான் ஒரு டாக்டர் இல்லை இன்னொரு டாக்டர் சொல்கிற 4 டாக்டர் கிட்ட வந்து நான் இதுக்காகவே கன்சல்ட்டே பண்ணியிருக்கேன். 4 டாக்டருமே என்கிட்ட சொன்னது வந்து இட்ஸ் பீங் அன் ஐசோலேட்டட் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ், உங்கள் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. 3 to 5 குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவாக வந்துட்டு அதுவாக போகும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் போட்டிருக்கோம் இட்ஸ் கால்சியம் டெபாசிட் அது இதுன்ட்டு. பட் அது வந்து ஜஸ்ட் சொல்கிறது தான். பட் என் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால தான் வருது இது ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சாலிடாக ஒரு ஆன்சர் இதுக்கு கிடையாது. இது ஜஸ்ட் வரும், அது போகும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து பற்றி யோசிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அண்ட் இப்போ நிறையா பேர் நான் சொல்கிறேன், இன்ஃபேக்ட் என்னோட கசினோட பேபி கூட வந்து இந்த மாதிரி எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் வந்து இருந்துச்சுன்னு வருது. அவங்க அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு அவங்க அதை நார்மலாக விட்டுட்டாங்க. ஷீ என்ஜாய்டர் கம்ப்ளீட் ப்ரெக்னென்சியும் வந்து அவர் என்ஜாய் பண்ணான். பட் எனக்கு இருக்கும்பொழுது நான் வந்து அதை கூகுளில் சர்ச் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நான் பண்ணேன். அவங்க என்ஜாய் பண்ணாங்க ப்ரெக்னென்சியும், நான் கம்ப்ளீட் என் ப்ரெக்னென்சி ஹோல் ப்ரெக்னென்சியுமே நான் எனக்கு ஸ்ட்ரெஸ் தான் கிட்டேன். இப்போ நான் யோசிச்சு பார்த்தா ஐயோ நான் ஏன் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை வருது. பிகாஸ் இப்போ நீங்கள் அந்த 5th month இருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4-5 months உங்கள் பேபி கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து இட் வில் பி அமேசிங். நீங்கள் அந்த உங்கள் பேபியோட மூமெண்ட்டு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், அது உங்கள் பாண்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப அமேசிங்கான விஷயம். அது ஒன்லி யூ கேன் ஃபீல் இட். ஸோ அது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நான் தப்பு பண்ணது நான் என்ன விஷயமும் நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் அது சொல்கிறேன். ஸோ மாம், இஃப் அட் ஆல் உங்கள் பேபிக்கு வந்து எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் ஐசோலேட்டட் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஸ்டே காம். You are doing an amazing job. Your baby is absolutely fine. So, நீங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காதீங்க. Please enjoy your pregnancy period. You are doing good. You are doing a very good job. So, please இதை பற்றி யோசிக்காதீங்க. Everything will become normal. So, அதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். அந்த எப்போ மாதிரினா நீங்கள் ஓகே ஒவ்வொரு ஸ்கேன் பண்ணும்பொழுது யூ கேன் ரெக்வஸ்ட் யுவர் டாக்டர் இந்த மாதிரி எனக்கு அது இருக்கான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். அது சில ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க, சில ஹாஸ்பிட்டலில் சொல்ல மாட்டாங்க. ஸோ பட் யூ கேன் ஆஸ்க் யூர் யூ கேன் யூனோ ஆஸ்க் யூர் யூ கேன் ரெக்வஸ்ட் யுவர் டாக்டர் டு ஈவன் ஹாவ் அ லுக் அட் இட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நான் என்னோடய ரிப்போர்ட் காமிக்கிறேன், என்னோடய 5th month அனாமலி ஸ்கேன் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்ன தெரிஞ்சதுன்னு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ ஹேட் அ சிங்கிள் எக்கோஜினிக் ஃபோக்கஸ் இன் அவர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இதோட ரிப்போர்ட்டை வந்து இதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, எல்லாமே ரொம்ப நார்மலான ஃபைண்டிங் தான். இது ரொம்ப ஒரு நார்மல் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, யூ ஆர் டூயிங் குட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் உங்களோட த்ரூ அவுட் யுவர் ப்ரெக்னென்சி பீரியட்ல எப்போவுமே உங்கள் கூட நான் வந்து ஒரு சிஸ்டராக கூட இருப்பேன். ஐ வில் கிவ் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ், நாலேஜ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் முடிஞ்சால் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.